கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபிசோட்டிலும் ஏதேனின் 4 ஆறுகளை குறித்த பாடங்களை உங்களுக்கு கற்பிக்கும்படியாக விரும்புகிறேன். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் மிகவும் செழிப்புள்ளதாய் காணப்பட்டது. ஏனெனில் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஆதியாகமம் 2:10. இந்த 4 ஆறுகளை குறித்த விளக்கங்களை நாம் இப்போது கேட்டு அறியலாம். ஏதேனில் உள்ள 1 ஆற்றுக்கு பைசோன் என ஆதியாகமம் 2:11 நாம் பார்க்கிறோம். பைசோன் என்னும் எபிரேய வார்த்தைக்கு தாராளம், தடையின்றி ஓடும் ஆறு, பரவி செல்லுதல் என்னும் அர்த்தங்கள் உள்ளன. இந்த ஆறு ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். ஆவிலா என்னும் வார்த்தைக்கு கிருபை என்பது பொருள். இந்த ஆவிலா தேசம் சேமின் வம்சத்தில் பிறந்த யொக்தான் என்பவனின் சந்ததியினர் வாழ்ந்த தேசமாகும். ஆதியாகமம் 10:29. பிற்காலத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய இஸ்மவேலின் சந்ததியினர் இத்தேசத்தில் வாழ்ந்தார்கள். ஆவிலா தேசத்தில் வாழ்ந்த இஸ்மவேலர்கள் வியாபாரிகளாய் இருந்தார்கள். காமின் மகனாகிய கூஷின் 2வது மகனுக்கும் ஆவிலா என்பது பெயராயிருந்தது. ஆதியாகமம் 10:7. பைசோன் ஆறு ஓடும் ஆவிலா தேசத்தில் பொன் விளைந்தது. பொன் மட்டுமின்றி பித்தோலாகு என்னும் நறுமணமும் கோமேதகம் என்னும் விலையேற பெற்ற கவர்ச்சியான மணிக்கற்களும் அத்தேசத்தில் அதிகமாக உற்பத்தியாயின. ஆதியாகமம் 2:12. ஆவிலா தேசத்தில் விளையும் பொன்னினால் இஸ்மவேலர்கள் விதவிதமான பொருட்களை செய்து வியாபாரம் செய்து வந்தார்கள். நியாயாதிபதிகள் 8:24. ஆவிலா என்னும் வார்த்தை வேதத்தில் 7 முறை வருகிறது. 2வதாக கீகோன் ஆறு. ஏதேனில் ஓடும் 2வது ஆற்றுக்கு கீகோன் என்பது பெயர். ஆதியாகமம் 2:13. கீகோன் என்றால் பார்வைக்கு அழகு, கிருபை, புதிதாய் சுரத்தல், பொங்கி வரும் ஜாடி என்னும் அர்த்தங்கள் உண்டு. இந்த கீகோன் என்னும் ஆறு எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். எத்தியோப்பியா தேசம் என்பது காமின் மகனாகிய கூஷின் சந்ததியினரின் தேசமாகும். இங்கு வாழ்ந்த எத்தியோப்பியர்கள் மிகவும் கருப்பான தோற்றம் உடையவர்களாகவும் நிர்விசாரிகளாகவும் காணப்பட்டார்கள். எசேக்கியேல் 30:9. இந்த எத்தியோப்பியா தேசம் மிகவும் செழிப்பு வாய்ந்த வர்த்தக நாடாய் காணப்பட்டது. ஏசாயா 45:14. எத்தியோப்பியா தேசத்தில் புஷ்பராகம் என்னும் இரத்தின கற்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன. யோபு 28:19. தாவீதின் குமாரன் சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட இடம் கீகோன் என்பதாகும். 1 ராஜாக்கள் 1:45. இது எருசலேம் பட்டணத்துக்கு அருகில் காணப்பட்ட ஒரு நீரூற்று என கருதப்படுகிறது. கீகோன் என்னும் வார்த்தை நமது வேதாகமத்தில் 6 முறை வருகிறது. 3வது இதக்கேல் ஆறு. ஏதேனின் 3வது ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர் என ஆதியாகமம் 2:14 வாசிக்கிறோம். இதக்கேல் என்னும் எபிரிய சொல்லுக்கு சுறுசுறுப்பு, பெருமூச்சு, வேகமான என்னும் பொருள் அர்த்தங்கள் உள்ளன. இந்த இதக்கேல் ஆறு டைக்ரிஸ் நதி என்றும் மெசபொத்தாமியா ஆறு எனவும் அழைக்கப்பட்டது. இந்த இதக்கேல் ஆற்றுக்கும் ஐப்ராத்து நதிக்கும் இடையில் காணப்பட்ட தேசமே மெசபொத்தாமியா தேசம் ஆகும்.
இத்தேசம் ஆபிரகாமின் முன்னோர்கள் வாழ்ந்த தேசமாகும். இந்நாட்டில் உள்ள ஊர் என்னும் பட்டணத்தில் இருக்கும் போதுதான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். இந்த இதக்கேல் ஆறு அசீரியாவுக்கு கிழக்கே ஓடினது. தானியேல் இந்நதிக்கரையில் 21 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தான். இங்கே கர்த்தர் ஊப்பாசன் தங்க கச்சை அணிந்தவராய் தானியேலுக்கு தரிசனமானார். ஏதேனின் நான்காம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். ஆதியாகமம் 2:14. ஐப்ராத்து என்பதற்கு எபிரேய மொழியில் பெராத் என்றும் அழைப்பார்கள். உலக வரலாற்றில் இது யூப்ரட்டிஸ் நதி என அழைக்கப்படுகிறது. ஐப்ராத்து என்னும் இச்சொல்லுக்கு இனிமை, சந்தோஷம், போதனை என்னும் அர்த்தங்கள் உள்ளன. இந்த ஐப்ராத்து நதி மேற்கு ஆசியாவில் ஓடும் ஓர் பெரியாறு ஆகும். எனவே இது பெரிய நதி எனவும் அழைக்கப்பட்டது. ஆதியாகமம் 15:18. அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் 6வது கோப கலசத்தை இந்த நதியின் மேல் ஊற்றும் போது இந்த நதி வற்றி போகும் என வெளிப்படுத்தின விசேஷம் 16:12 எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஏதேனில் உள்ள அந்த நதி பரிசுத்த ஆவியானவருக்கும், இந்த நதியின் 4 கிளைகளாகிய 4 ஆறுகளும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் வெளிப்படக்கூடிய 4 விதமான கிரியைகளுக்கும் அடையாளமாக இருக்கிறது. நாமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நம்மிலே வெளிப்படும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.